தேர்தல் பத்திரங்கள்ல சட்டவிரோதம் என உச்ச நீதிமன்றமே தீர்ப்பு சொல்லியிருக்காங்க. சிபிஎம் தொடுத்த வழக்குல இது மிகப்பெரிய வெற்றி. இந்த வெற்றியின் பின்னணி காரணம் என்ன தோழர்? ஒரு ஊழலை இந்த கட்சி ஆட்சியில் இருக்கும் போது நேரடியாக பிரதமர் மோடி சம்பந்தப்பட்ட ஊழலை சிபிஎம் அம்பலப்படுத்தியிருக்கு. இந்த நாட்டுக்கு ஆட்சி மாற்றம் ஏன் தேவைங்கிறதுக்கு முக்கியமான வழக்கு இது. ஆட்சி மாற்றம் நடந்தாதான் இது ஒரு ஊழல் என்பதும் சேர்ந்து வெளியில நமக்கு வந்து தப்புன்னு நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோம். ஆனா பின்னணி உள்நோக்கம் என்னங்கிறது வழக்கா போடணும்ல. டெல்லியில் போராடுற விவசாயிகளை நோக்கி பெல்லட் குண்டுகளும் பிளாஸ்டிக் குண்டுகளும் வீசி தாக்குதல் நடக்குது ஒன்றிய அரசு. ஜனநாயக நாட்டுல நியாயமான கோரிக்கைக்கு தான் விவசாயிகள் போராடுறாங்க, ஏன் இப்படி நடத்துது ஒன்றிய அரசு? பிஜேபி எம்எல்ஏவுடைய மகன் காரை எடுத்துட்டு போய் அந்த ஊர்வலத்து மேல ஏற்றி கொலை பண்றாரு. அந்த கொலகாரம் மேல நடவடிக்கை வேணும்னு விவசாயிகள் கேக்குறாங்க. இப்ப இந்த கோரிக்கைக்காக ஏன் முதல்ல ஒருத்தர் டெல்லிக்கு வரணும்? பாலஸ்தீனில் போர் தொடர்ந்துதான் நடந்துட்டு இருக்கு. அதுல கொத்து கொத்தாக குழந்தைகளும் அப்பாவி மக்களும் படுகொலை செய்யப்படுறாங்க. இந்த சமூகத்துல அது யாராலும் கேட்க முடியாது. அமெரிக்கான்னு ஒரு நாடு ஆதரிச்சா இங்க என்ன வேணாலும் செய்யலாம் அப்படிங்கிறது வந்து எப்படி வந்து ஒரு ஒரு இந்த இன்னைக்கு இருக்கிற உலக நிலைமையை எடுத்து பார்த்தோம்னா இது எப்படி சரியா இருக்கும்? இப்ப இதை எப்படியாவது மாத்தி அமைக்கணும். கண்ணு முன்னால குழந்தைங்களும் ஆயுதம் இல்லாதவங்களும் நிராயுத பாணியாவும் கொல்லப்படுறாங்க. ஸோ இதை பத்தி ஊடகங்கள் ஆரம்ப காலத்துல பேசுன அளவுக்கு நீங்க பேச மாட்டேன். மதுரை எம்பி சுவெங்கடேசன் 150 என்ற பெயரில் அவரது 5 சாதனைகள் நூலாக வெளிவந்திருக்கிறது. இது தேர்தல் நேரம், கம்யூனிஸ்டுகள் என்ன செஞ்சாங்க, இப்ப நம்ம தமிழ்நாட்டில இருந்து 2 MPக்கள் இருக்காங்கன்னா என்ன செஞ்சாங்கிற கேள்வி. அப்ப நாம வந்து மக்களுக்கு பொறுப்பை நம்ம என்ன செஞ்சிருக்கோங்கிற சொல்ற கடமைப்பட்டவர். இப்ப தமிழ்நாட்டுல கேட்கிற கேள்விக்கு தமிழ்ல தான் பதில் கொடுக்கணுங்கிற நீதிமன்றம் வரைக்கும் போராடி ஜெயிச்சது சு வெங்கடேசன். சிபிஎம் தமிழ்நாடு நேயர்களுக்கு வணக்கம். சொல்வது தெளிந்து சொல் நிகழ்ச்சியில ஒவ்வொரு வாரமும் ஒரு முக்கியமான செய்திகளை அதற்கு பின்னால் இருக்கக்கூடிய அரசியலை தான் நம்ம பேசிட்டு இருக்கோம். இப்போது நம்மோடு இணைந்திருப்பவர் சிபிஎம் மாநில குழு உறுப்பினர் தோழர் சிந்தன் அவர்கள். வணக்கம் தோழர். தேர்தல் பத்திரங்கள்ல சட்டவிரோதம் என உச்ச நீதிமன்றமே தீர்ப்பு சொல்லியிருக்காங்க. சிபிஎம் தொடுத்த வழக்குல இது மிகப்பெரிய வெற்றி. இந்த வெற்றியின் பின்னணி காரணம் என்ன தோழர்? இந்த தேர்தல் பத்திரங்கள் 7 அமல்ல இருக்கு. ஸோ கிட்டத்தட்ட 15,000 crore வந்து பல கட்சிகளும் நிதி வாங்கியிருக்காங்க. அதீதமாக நிதி திரட்டினது பிஜேபி. நம்ம இந்த திட்டம் வந்தப்பவே சிபிஎம் எதிர்த்தோம், நாடாளுமன்றத்திலையும் ஆதரிக்கலை. அது மட்டும் இல்லை, இதற்கு சட்ட ரீதியாக போராடுவதற்கு என்ன வழி இருக்கோ அத்தனையும் முயற்சி செய்வதன் முடிவு செஞ்சோம். எப்போ அவங்க நோட்டிஃபிகேஷன் போட்டு இதை அமலுக்கு கொண்டு வந்து பணம் வசூலிக்க ஆரம்பித்தாங்களோ அப்போருந்தே வந்து உச்சநீதிமன்றத்தை நாடி இதற்கு சட்ட ரீதியான தீர்வு என்பதற்கான முயற்சியை ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இப்படி நம்ம தெளிவோட இருந்த காரணத்தினால ஒரு அக்கௌண்ட் சொல்லுவாங்க, அதில் ஸ்டேட் பேங்க்ல அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும் இந்த கட்சிகள். நாம அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணலை. ஓப்பன் பண்ணலைன்னா டெலிபரேட்டா பண்ணலை. இது ஒரு மெசேஜா போகணும். இந்த நாட்டில் வந்து எந்த கட்சியும் மக்களுக்கு அக்கௌண்டபிள் இல்லை, மக்கள் கேள்வியே கேட்க முடியாது, எங்களுக்கு எங்கிருந்து வேணா நிதி வரும் அப்படின்னு சொல்றதுக்கான அதிகாரம் எந்த கட்சிக்கும் கிடையாது, இருக்கக்கூடாது. மக்களுக்கு தான் நம்ம எல்லாருமே சேவை ஆற்றணும். இந்த அரசியல்ல வந்து வாக்களிக்கிற இடத்துல மட்டும் சாதாரண மக்களை வச்சிருக்க முடியாது. உச்சநீதிமன்ற தீர்ப்பில் என்ன சொல்றாங்க, நீங்க Article 19(1) அதுபடி வந்து மக்களுக்கு அறிவதற்கான உரிமை உண்டு, நீ அடிப்படை உரிமைக்கு விரோதமா ஒரு சட்டத்தை நிறைவேற்றுற. இந்த சட்டத்தின்படி யாரு பணம் கொடுத்தாங்க, எதற்காக கொடுத்தாங்கிற கேள்வியவே சாதாரண மக்கள் எழுப்ப முடியாது. அப்படின்னா அப்சல்யூட்டான அதிகாரம் வந்து கட்சிகளுக்கு வந்துடுது, அதுல குறிப்பா ஆளுங்கட்சிக்கு. ஏன்னா ஆளுங்கட்சி தான் அதிகமான பணத்தை இது மூலமா திரட்டி இருக்கு. அப்ப கொடுத்தவங்க யாரு, அவங்க அதனால் அடைந்த பலன் என்னங்கிற கேள்வியை மக்கள் கேட்க முடியாது. இதை வந்து சட்டமாக்கியிருக்காங்க. இப்போ உச்சநீதிமன்றம் இது சட்டம் கிடையாதுன்னு சொல்லியிருக்கு. ரெண்டாவது விஷயம் வந்து இந்த இதுக்காக சட்டத்தை திருத்தும் போது லாபத்தில் இருக்கிற நிறுவனம் பணம் கொடுக்கலாம், ஆனால் நட்டத்தில் இருக்கிற நிறுவனம் பணம் கொடுக்கலான்னு சட்டம் திருத்தியிருக்காங்க. ஒரு நிறுவனம் லாபம் அடைஞ்சால் அதில் குறிப்பிட்ட பகுதி தான் டொனேட் பண்ணுவாங்க, எவ்வளோ வேணால் டொனேட் பண்ணலான்னு இருக்குது. இந்த தேர்தல் பத்திரத்தை வாங்கினவங்க குறைந்தபட்சம் 1 crore கொடுத்து வாங்கியிருக்காங்க, பெரும்பாலான பத்திரங்கள் அப்படி தான் வாங்கியிருக்காங்க. அப்போது ஒரு கட்சிக்கு டொனேஷனாகவே 1 crore கொடுக்குற அளவுக்கு பெரிய பெரிய கார்பரேட்டுகள் இந்த வழியில் பணம் கொடுத்துக்கலாம், அவங்க பேரும் வெளியில் வராது, அவங்க அடைந்த பலன்களும் வெளியில் வராது,
இதே காலகட்டத்தில் தான் வந்து நாட்டின் தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகள் 15 லட்சம் கோடி ரூபாய் அளவுக்கு கொடுத்த கடனை வசூல் பண்ண முடியாமல் தள்ளுபடி பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம நேரடியாக கேட்க வேண்டியிருக்கு, என்ன பணம் கொடுத்து இந்த பலனை அவங்க வாங்கினாங்க? இப்போ பிஜேபி பதில் சொல்லணும்ல, இன்னைக்கு அந்த இடத்துக்கு கொண்டு வந்திருக்கோம். பின்னணி என்னன்னா அதுதான், சிபிஎம் வந்து விடாது. ஒரு ஊழலை இந்த கட்சி ஆட்சியில் இருக்கும்போதே நேரடியாக பிரதமர் மோடி சம்பந்தப்பட்ட ஊழலை சிபிஎம் அம்பலப்படுத்தியிருக்கு. நீதிமன்றத்தில் விசாரணையில் அது பொய், அதாவது செஞ்சது சட்டவிரோதம் என்று அம்பலப்பட்டது மட்டுமில்ல, வாங்கின பணத்தை செலவு பண்ணியிருந்தாலும் திருப்பி கொடுன்னு உச்ச நீதிமன்றம் சொல்லியிருக்கு. அப்போ இனி வரக்கூடிய 3 வாரத்துக்குள்ள யார் யார் பணம் கொடுத்தாங்கிற விவரத்தை வெளியிட்டாகணும், அல்லது வெளியிடலைன்னு வச்சுக்கங்களேன், அப்போ எந்தெந்த அதிகாரிகள் எல்லாம் உடந்தைங்கிறதும் வெளியில் வரும். இந்த நாட்டுக்கு ஆட்சி மாற்றம் ஏன் தேவைங்கிறதுக்கும் முக்கியமான வழக்கு இது. ஆட்சி மாற்றம் நடந்தாதான் இது ஒரு ஊழல் என்பதும் சேர்ந்து வெளியில் வரும். ஏன்னா இப்போ நடந்திருக்கிற விஷயத்தில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து தப்புன்னு நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோம், ஆனால் பின்னணி உள்நோக்கம் என்னங்கிறது வழக்கா போடணும்ல, ஊழல் வழக்கா போடணும்ல, அதை வந்து மோடியே பிசைவார் தனக்கு எதிராக. இப்போ இந்த நாட்டில் வந்து மக்களுக்கு சில உண்மைகள் இன்னும் கூடுதலாக தெரிய வரணும்னா இந்த வழக்குடைய தொடர்ச்சி, யார் பணம் கொடுத்தாங்க, என்ன நோக்கத்துக்கு கொடுத்தாங்கிறது விசாரிக்கப்படும். சிபிஎம் அதில் வந்து ஆரம்பத்துலேருந்தே நம்ம கார்பரேட் நிதியை வாங்க மாட்டோம், இதில் இது கூடுதலான பெருமைன்னு சொல்லணும். நாங்கள் உண்டியல் தூக்கி கட்சி நடத்தினாலும் எங்கள் மக்களுடைய சொத்துக்கள் திருடு போகும்போது நாங்கள் அங்கே வந்து நிற்கிறோம், நின்று அதை தடுத்து மக்களுடைய சொத்துக்களை காப்பாற்றுற இடத்துல சிபிஎம் நிற்கிதுங்கிறது தான் இந்த வழக்கு தீர்ப்பில் நம்ம கிடைச்சிருக்கிற வெற்றி. டெல்லியில் போராடுற விவசாயிகளை நோக்கி பெல்லட் குண்டுகளும் பிளாஸ்டிக் குண்டுகளும் வீசி தாக்குதல் நடக்குது ஒன்றிய அரசு. ஜனநாயக நாட்டுல நியாயமான கோரிக்கைக்கு தான் விவசாயிகள் போராடுறாங்க, ஏன் இப்படி நடந்தது ஒன்றிய அரசு? விவசாயிகளுடைய போராட்டம்னு பார்த்தா விவசாயிகள் நிறைய காலம் போராடிட்டு தான் இருக்காங்க. ஆனா ஒரு பிரதமர் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றாத காரணத்தினால வேறு வழி இல்லாமல் போராட்ட காலத்துக்கு வந்திருக்காங்கிறது அவங்க முன்வைக்கிற கோரிக்கையை பார்த்தா தான் தெரியும். அதில் ரொம்ப முக்கியமாக அவங்க வச்ச கோரிக்கை வந்து குறைந்தபட்ச ஆதார விலை. இப்போ தான் எம்எஸ் சுவாமிநாதனுக்கு பாரத ரத்னா விருது கொடுக்குறீங்க, அதே எம்எஸ் சுவாமிநாதன் இந்த நாட்டில் இருக்கிற விவசாயிகளுடைய நிலைமையெல்லாம் ஆராய்ச்சி பண்ணி அவங்க விளைவித்த பொருளுக்கு குறைந்தபட்ச விலை கூட கிடைக்கல, அதனால தான் நம்ம நாட்டில் விவசாயம் நொடிஞ்சு போகுதுன்னு கண்டுபிடிச்சி அப்போ குறைந்தபட்ச ஆதார விலை எப்படி கொடுக்கணும்னு ஒரு ஃபார்முலா உருவாக்கி கொடுத்தாரு. இந்த ஃபார்முலாவை சொல்லி தான் மக்கள்கிட்ட வாக்கு வாங்கி தேர்தலில் ஜெயிச்சு வரீங்க. அந்த ஃபார்முலாவை கொடுத்தவருக்கு பாரத ரத்னா விருது கொடுத்தா அவருக்கு மரியாதை வந்துடுமா? இப்போ அவங்க அவங்க மகள் கேட்குறாங்கல்ல, நீங்கள் வந்து விவசாயிகளை கிரிமினல் மாதிரி நடத்தாதீங்க, அது எம்எஸ் சாமிநாதனுக்கு செய்கிற மரியாதை கிடையாதுன்றாங்கல்ல. இந்த 1 வருஷம் நடத்தின போராட்டத்தில் ஒரு பக்கம் எல்லாரும் மேலே வழக்கு போட்டிருக்காங்க, இந்த வழக்கை வாபஸ் வாங்க சொல்கிறாங்க. இந்த லக்கிம்பூர் கேரிங்கிற ஒரு ஊரில் விவசாயிகள் ஊர்வலம் போயிட்டு இருக்கும்போது பிஜேபி எம்எல்ஏவுடைய மகன் காரை எடுத்துகிட்டு போய் அந்த ஊர்வலத்து மேலே ஏற்றி கொலை பண்ணுறாரு. அந்த கொலகாரம் மேலே நடவடிக்கை வேணும்னு விவசாயிகள் கேட்குறாங்க. இப்போ இந்த கோரிக்கைக்காக ஏன் முதல்ல ஒருத்தர் டெல்லிக்கு வரணும்? நீங்கள் இத்தனை வருஷமாக தீக்கலைங்கிறதுனால தானே அவங்க வராங்க. அப்போ இந்த போராட்டம் பிரச்சனை கிடையாது, விவசாயிகளுக்கு கொடுத்த எந்த வாக்குறுதியும் நிறைவேற்றலை, விவசாயிகளை அடக்குமுறை பண்ணிட்டு அவங்கள வாழவே அனுமதிக்க மாட்டேங்கிற நிலைமையில இந்த அரசாங்கம் இருக்குது. இப்போ கொடுத்த வாக்குறுதியும் நிறைவேற்றலை, அவங்க மேலே போட்ட வழக்கையும் வாபஸ் வாங்கலை, உயிரை எடுத்துட்டு அவன் மேலே நடவடிக்கை எடுக்கலை. பிஜேபியை சேர்ந்தவர் அப்படின்னு சொன்னால் என்ன வேணால் அநியாயத்தை செய்யலாமா? அப்போ இந்த நாட்டில் மக்கள் கேள்வி கேட்பாங்கல்ல. இப்போ நீங்கள் அதே பார்த்தீங்கன்னா டெல்லிக்குள்ளே போகிறதுக்கு டெல்லி பார்டரில் நிறுத்துகிறாங்க. டெல்லி பார்டரில் நிறுத்தும் போது பார்டரை வந்து பொதுவாக என்ன பண்ணுவாங்க, நம்மெல்லாம் போராட்டம் பண்ணால் ஒரு போலீஸ் போகாதீங்கன்னு தடுப்பாங்க, அதை மீறி போனால் ஒரு வழக்கு போடுவாங்க, வழக்கை எதிர்கொள்ளுங்கன்னு சொல்லுவாங்க. இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா நவீன ஆயுதங்கள், அதாவது சூப்பர் சோனிக்னு சொல்லிட்டு அதீதமான சத்தத்தை விடுறது. அப்போ அங்கே இருக்கிற மக்களுடைய காதுகள் டேமேஜ் ஆகும், அதை கண்டு பயந்து ஓடுவாங்க. அதே மாதிரி கண்ணீர் குண்டுகள்னு சொல்லி ட்ரானில் அனுப்புறது, ட்ரானில் போய் அவங்க மேலே வீசிடுறது. அப்போ அதில் வந்து மூச்சு தண்ணீர் ஒருத்தர் இறந்து போகிறார். இந்த பிளாஸ்டிக் குண்டுகள் தான் அப்படின்னு சொல்லிட்டு குண்டு பிளாஸ்டிக் குண்டு தான் அடிபடாதுன்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க, ஆனால் அதில் அடித்து ஒருத்தரோட கண் போயிருக்கு. பெல்லட் குண்டுங்கிறது வந்து ரொம்ப மோசமான, இந்த நம்ம இந்த பால் ட்ரெஸ் குண்டு இருக்கும்ல வண்டியில் சைக்கிளில் எல்லாம் வந்து வச்சுருப்பாங்கள்ல பால் ட்ரெஸ், அந்த மாதிரி குட்டி குட்டி குண்டுகள் அதை வச்சு சுடுறது. அப்படி சுட்டால் உடம்பு முழுக்க புண்ணாகி அதில் 2 பேர் இறந்துருக்காங்க. இப்போ இவ்வளவு மோசமான அடக்குமுறையை வந்து நீ விவசாயிக்கு எதிராக, உன் சொந்த நாட்டு விவசாயிக்கு எதிராக பண்ணுறேன்னா நீ அவங்களை என்னவா பார்க்குற? உங்களுக்கு எதிராக போராடவே கூடாதா? இப்படிப்பட்ட போராட்டங்கள் இல்லாமல் பிஜேபி ஆட்சிக்கு வந்திருக்குமா? கடந்த காலத்தில் வந்து ஊழலுக்கு எதிராக போராட்டம் நடந்திருக்கு, நிர்பயா வழக்கில் போராட்டம் நடந்திருக்கு, இதே டெல்லியில் போராடியிருக்கோம். அந்த கோரிக்கைகளையெல்லாம் கைவிட்டுட்டீங்க வேற, ஆனால் அப்படி போராடித்தானே மக்கள் உங்களுக்கு எதிரான எதிர்ப்புணர்வை பெற்று நீங்கள் ஆட்சிக்கு வந்தீங்க.
அப்போ இன்னைக்கு போராடவே கூடாதுன்னா மோடி பயப்படுறாரு. என்னன்னா ஏற்கனவே நம்ம அன்பாப்புலர் ஆகிட்டோம், மக்களுக்கு சொன்ன வாக்குறுதிகளை நிறைவேற்றலை, இந்த கோயிலை நம்பி அரசியல் பண்ணலாம்னு நினைக்கிறோம். இந்த நேரத்தில் விவசாயிகள் வந்து நாங்கள் வந்து நிறைவேற்றாத கோரிக்கைகள் ஞாபகப்படுத்துகிறாங்க. இதுக்கு முன்னால் நீங்கள் ரெஸ்லிங் வீராங்கனைகள் போராடும் போது என்ன சொன்னீங்க? அது அந்த எம்பி இன்னைக்கு வரைக்கும் பதவி நீக்கம் பண்ணலை, அவங்கள போராடவே விட்டுக்கிட்டு இருந்தீங்க. விவசாயிகள் தான் அன்றைக்கி போய் கை கொடுத்தாங்க. ஸோ இந்த நாட்டில் இப்போ தலைகீழாக பார்க்க வேண்டியிருக்கு. ஆட்சியாளர்களுக்கு இல்லாத உணர்வெல்லாம் வந்து சாதாரண விவசாயிக்கு தான் வருது. ஸோ அதை தான் நம்ம மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும். ஏன்னா இந்த விவசாயிகளை தனியாக போராட விட்டுறக்கூடாது, இது நாடு முழுவதுமான போராட்டமாக மாறணும். எனக்கு ஒரு நம்பிக்கைக்கூடிய விஷயம் என்னென்னா 16ஆம் தேதி நாடு முழுவதும் ட்ரேட் யூனியன்ஸ் எல்லாம் சேர்ந்து விவசாயிகளுக்கு ஆதரவாக மிகப்பெரிய ஆர்ப்பாட்டம் நடத்துனாங்க, தமிழ்நாட்டில் கூட நடந்துச்சு. ஸோ அதுதான் நம்பிக்கைக்குரிய விஷயம். நாம் வந்து இணைஞ்சு நிற்கணும். ஏன்னா இது அவங்க தனிப்பட்ட முறையில் போராடல, அவங்களுக்கு விளைவித்த பொருளுக்கு விலை கிடைச்சாதான் நமக்கு நிரந்தரமாக உணவுப் பொருட்கள் கிடைக்கும், அது லாபகரமான தொழிலாக இருக்கணும்னு நம்ம சொல்லணும். சமீபத்துல கொஞ்ச நாள் முன்னாலெல்லாம் விவாதம் வந்துச்சு, டிவியில செய்தி வந்துச்சு, இங்கிருந்து இஸ்ரேலுக்கு போறேன் அப்படின்னு எல்லா ஊடகங்களும் போனாங்க செய்தியை கொடுத்தாங்க. ஆனா அந்த அங்க நடக்கிறது என்ன? இப்ப இந்திய அரசாங்கத்தோட உண்மையான பொசிஷன் என்னன்னா, நம்ம வந்து விடுதலை போராட்ட காலத்திலிருந்து பாலஸ்தீன் மக்களுக்கு ஆதரவாக நிற்கிறோம், அதுதான் நம்மளோட லைன். அந்த லைனை வந்து மோடி மாற்ற பார்த்தார், மிகப்பெரிய எதிர்ப்பு வந்தது. அதற்கு பிறகு இன்னைக்கு இந்திய அரசு திரும்ப தன்னோட நிலையை மாற்றிருக்கு. என்ன சொல்லுதுன்னா, அது அங்கே குறைந்தபட்சம் 2 நாடுங்கிற தீர்வையாவது கொடுங்கன்னு இந்திய அரசு சொல்லுது. 2 நாடாக இருக்கிற பட்சத்தில் ஒரு நாட்டோட இறையாண்மை இன்னொரு நாடு மதிக்கணுங்கிற விதியாவது அங்கே பொருந்தும். இப்போ பாலஸ்தீன் மக்கள் தங்கள் சொந்த மண்ணில் வசிக்கிறாங்க, இஸ்ரேல்னு இன்னைக்கு வந்திருக்கிற அந்த யூத மக்களுடைய அந்த ஒரு ஜியோனிசம்ங்கிற கொள்கை வந்து பாலஸ்தீன் பகுதியை ஆக்கிரமிச்சு கைப்பற்றி வச்சிருக்கு. தன்னுடைய ஆக்கிரமிப்பை விரிவாக்கிட்டே போறாங்க. இப்போ நடக்கிற போர்ல மட்டும் 30,000 பேர் இறந்துருக்காங்க, அது போர்னே சொல்ல முடியாது. ஏன்னா இவங்க ஆப்போசிட்ல இவங்க கிட்ட ஏதாவது ஆயுதம் இருந்து திருப்பி அடிச்சாதான போர். இப்போ யுக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையில போர் நடக்குது, இவங்க கிட்டே ஆயுதம் இருக்கு, அவங்க கிட்டே ஆயுதம் இருக்கு, ராணுவங்கள் மோதிக்குது, அங்க சிவிலியன் டெத் நம்பர் சொல்லவே முடியாது. ஆனா இங்க அதாவது அது சிவிலியன் டெத் நடந்தா கூட யுக்ரைன் ரஷ்யா வாரில் நடந்ததுன்னா அதுக்கு பேர் போர்க்குற்றம், வார் கிரைம். ஆனா இங்க காசாவில் நடக்கக்கூடிய தாக்குதல்ல இஸ்ரேல் தொடர்ந்து பொதுமக்களை தான் கொள்ளுது. 30,000 பேர்ல 11,000 பேர் வரைக்கும், 11,000 பேருக்கு மேலேயே வரும், பேர் தெரிஞ்சத 11,000 12,000 பேர் வந்து குழந்தைங்க. அந்த பேரை வந்து அல்சசீரால பேரை மட்டும் பட்டியல் போடுறாங்க, அதுவே 2 நிமிஷம் வருது அந்த பேர் பட்டியல் மட்டும். நீங்க அட்டண்டன்ஸா வாசிச்சாலே இவ்வளவு நேரம் ஆகும்னு அர்த்தம். அப்ப இத்தனை குழந்தைங்களை நீங்க கொள்றீங்க. இன்னொரு பக்கம் பெரியவங்களை கொல்லும் போது என்ன ஆகுதுன்னா, குழந்தைங்க அனாதை ஆகுது, அதுக்கு யார் சோறு ஊட்டுவா, அதுக்கு யார் வந்து பார்த்துக்குவா, மருத்துவமனைகள் மேலே தாக்குதல் நடத்துறாங்க. இப்போ இந்த நீங்க நம்ம விவாதம்னு எடுக்கும்போது என்ன செய்தின்னு பார்த்தா மருத்துவமனை தான் தாக்கியிருக்காங்க, அடுத்தடுத்து மருத்துவமனைகளை தாக்குறாங்க. அப்போ அங்கே தண்ணியும் கிடைக்காது, உணவும் கிடைக்காது, சுற்றி இருக்கிற எல்லா எல்லைகளையும் மூடிடுறாங்க இஸ்ரேல். அப்போ விர்ச்சுவலாக வந்து ஒரு திறந்த வெளி சிறை, திறந்த வெளி இனப்படுகொலை கூடம், ஹோலோகாஸ்டுக்கான ஒரு மையம் அது. அங்கே வந்து இப்போ ராஃபான் ஒரு ஊரில் தான் இந்த கடைசியாக நடந்த தாக்குது. அந்த ராஃபாங்கிற ஊர் எப்படின்னா, வீடு இழந்தவங்க எல்லாம் வந்து அங்கே ஒரு தங்குமிடமாக தஞ்சம் அடைஞ்சிருக்காங்க, அது மேலே போய் கொண்டு போடுறாங்க. அமெரிக்கா மட்டும்தான் அதை ஆதரிக்குது. அமெரிக்கான்னு ஒரு நாடை ஆதரிச்சா இங்கே என்ன வேணால் செய்யலாம் அப்படிங்கிறது வந்து எப்படி வந்து ஒரு ஒரு இந்த இன்னைக்கு இருக்கிற உலக நிலைமையை எடுத்து பார்த்தோம்னா இது எப்படி சரியாக இருக்கும்? இப்போ இதை எப்படியாவது மாற்றி அமைக்கணும். இப்போ இந்த இடத்துல தான் கம்யூனிஸ்டுகள் வந்து தொடர்ந்து நாங்கள் ஏகாதிபத்தியம்னு சொல்கிற வார்த்தைக்கு அர்த்தம் வருது. ஏகாதிபத்தியம்ங்கிறது வந்து எந்த நியாயத்துக்கும் கட்டுப்படாது. உலக பொருளாதாரம் பாதிக்கப்பட்டால் பாதிப்பு வரும், கண்ணு முன்னால் குழந்தைங்களும் ஆயுதம் இல்லாதவங்களும் நிராயுத பாணியாகவும் கொல்லப்படுறாங்க. ஸோ இதை பற்றி ஊடகங்கள் ஆரம்ப காலத்தில் பேசின அளவுக்கு இன்றைக்கி பேச மாட்டேன். இது வந்து இதை தான் நாம் பேச வேண்டியது, இல்லை இப்படி விட முடியாது. இது நம்ம அனுமதிச்சோம்னா நாளைக்கு இன்னொரு இடத்துல இதே மாதிரி, இப்போ மணிப்பூர் அப்படி தானே போகுது, மணிப்பூரை பற்றி நம்ம பேசுறது இல்லைல்ல. ஆனால் மணிப்பூரில் இன்றைக்கும் தாக்குதல்கள் நடந்துட்டுருக்கு, மரணங்கள் நடக்குது, அந்த தெருவில் மனிதர்கள் இயல்பாக நடக்க முடியல. அப்போ இது எப்படி ஒரு ஜனநாயக உலகத்தை அனுமதிக்கிற விஷயமா இருக்கும்? மதுரை எம்பி சு வெங்கடேசன் 150 என்ற பெயரில் அவரது 5 ஆண்டு சாதனைகள் நூலாக வெளிவந்திருக்கிறது. இந்த நூலை பற்றி உங்களுடைய கருத்து? இது தேர்தல் நேரம், கண்டிப்பாக கம்யூனிஸ்டுகள் என்ன செஞ்சாங்க, இப்போ நம்ம தமிழ்நாட்டிலேருந்து 2 எம்பிக்கள் இருக்காங்கன்னா என்ன செஞ்சாங்கங்கிற கேள்வி வரும். அப்போ நாம் வந்து மக்களுக்கு பொறுப்பை
நம்ம என்ன செஞ்சுருக்கோங்கிற சொல்கிற கடமைப்பட்டவர்கள். அப்போ இன்னைக்கு வந்து மதுரையில் ஒரு 150 சாதனைகள்னு புத்தக வழி, அடுத்தது கோயம்புத்தூரில் இருக்கும். மக்களுக்கு நம்ம என்ன செஞ்சோன்னா, நம்ம அந்த புத்தகத்தை எடுத்து படித்தா தெரியுது 150 சாதனைங்கிறது குறைந்தபட்சம் தான். அவர் ஒன்றும் எல்லாத்தையும் அதில் எழுதலை, எல்லாத்தையும் எழுதுனா இன்னும் நிறையா இருக்கும். ஆனால் அந்த குறைந்தபட்ச சாதனையிலேயே பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான விஷயங்கள் இருக்குது. இப்போ தமிழ்நாட்டில் கேட்குற கேள்விக்கு தமிழில் தான் பதில் கொடுக்கணுங்கிற நீதிமன்றம் வரைக்கும் போராடி ஜெயித்தது சு வெங்கடேசன். தமிழ் மொழியில் பதில் கொடுக்க வேண்டும் என்கிற சட்டத்தை நிலைநாட்டினோம் நம்ம ஒரு எம்பி இருந்த காரணத்தினால. அதே மாதிரி வேலைவாய்ப்பு சார்ந்த கோரிக்கைகள் அவ்வளவு கோரிக்கைகள், குறிப்பாக இங்கே ஐஐடியில் இடஒதுக்கீடு பின்பற்றப்படாத விஷயத்தை தொடர்ந்து வலியுறுத்தினது சு வெங்கடேசன். நீங்கள் மதுரைக்கு மெட்ரோ திட்டம் வேணும் என்கிற ஒரு விஷனோட தொடர்ந்து செயல்பட்டு இன்றைக்கி வந்து அரசின் உத்தரவாக அதை நம்ம மாற்றியிருக்கோம், அரசின் அறிவிப்பாக அதை மாற்றியிருக்கோம், சாத்தியப்படுத்த போகிறோம். விமான நிலையத்தை 24 மணி நேரமும் இயக்கணும் என்பதை தொடர்ந்து வலியுறுத்தி அதற்கான அறிவிக்கையை பெற்றிருக்கோம், அடுத்தது அதை சாத்தியப்படுத்த போகிறோம். அதே மாதிரி மாற்றுத்திறனாளிகளுக்கான முகாம், கல்விக்கடன் முகாம். கல்விக்கடன் முகாம்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து வாங்கி அந்த மாவட்டத்தில் மட்டும் கடனாக மாணவர்கள் பெற்றிருப்பது, பல மாநிலங்களே பெறாதது. அப்போ ஒரு மாவட்டத்தில் மட்டும் அதை சாதனையை செஞ்சு இன்னைக்கு தமிழ்நாடு முழுவதும் மற்ற மாவட்டங்கள் அதை பின்பற்றக்கூடிய நிலைமைக்கு கொண்டு வந்திருக்கோம். இப்படி வந்து ஏராளமான சாதனைகள், அதாவது சில கட்டுமான திட்டங்கள், சில அந்த மதுரைக்கான திட்டங்கள்ங்கிறது ஒரு பக்கம். தேனிக்கும் போடிக்கும் போகக்கூடிய ரயிலை உறுதிப்படுத்துறதுல மதுரை எம்பி தலையீடு பிரதானமாக இருக்கு. திண்டுக்கல்ல தேஜாஸ் வண்டி நின்று போகணும், தாம்பரத்தில் அது நிற்கணும் என்று சொல்வதில் மதுரை எம்பியோட தலையீடு. இப்படி தன்னோட தொகுதிக்கு மட்டும் இல்லாமல் எல்லா பகுதிக்கும் சேர்ந்த மக்களின் குரலாக ஒரு கம்யூனிஸ்ட் எம்பி இருக்கிறாரு. நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா எப்படி இவருக்கு நேரம் கிடைக்குங்கிற மாதிரி இருக்கு. ஏன்னா ஒரு பக்கம் நாடாளுமன்றத்தில் விவாதிக்கிற எல்லா தலைப்புகளையும் விவாதிச்சிருக்காரு, தமிழில் பேசுகிறாரு, இன்னொரு பக்கம் தமிழ்நாட்டில் எல்லா பகுதிக்கும் போகிறாரு, பொதுக்கூட்டங்களில் பங்கேற்கிறார், கட்சி வேலையும் பார்க்குறாரு. அது இல்லாமல் அந்த தொகுதியில் மக்கள் சந்திப்பு பயணங்களை தொடர்ந்து நடத்துகிறாங்க. தனிப்பட்ட முறையில் இந்த முகாம்களை கான்சன்ட்ரேட் பண்ணி நடத்தி அந்த முகாம் மூலமாக தனிநபர்களுக்கு பலன்களை கொண்டு போய் சேர்க்கிறார். அங்கே விளையாடக்கூடிய மாணவர்களுக்கு, ஸ்போர்ட்ஸ் பயிற்சி உள்ளவங்களுக்கு, அவங்களுக்கு உணவுக்கான ஏற்பாடு, அவங்களுக்கான சிறப்பு ஏற்பாடு, இன்னொரு பக்கம் அரசு தேர்வுகளுக்கு தயாராகிறவங்களுக்கு அதுக்குன்னு தனியாக வளாகம், அதற்கான ஏற்பாடு, இப்படி எல்லாமே முன்னுதாரணமாக மதுரையில் உருவாக்குறதுங்கிறது. இந்த 150 நான் கொஞ்சத்தை தான் சொன்னேன். நான் அந்த புத்தகத்தை எடுத்து படித்தா தெரியுது, ஒரு 5 ஒரு எம்பி இத்தனை சாதனை செய்ய முடியும்னா பின்னால் ஒரு கட்சி இருக்குது, அந்த கட்சிக்கு ஒரு கொள்கை இருக்குது, அந்த கட்சிக்கு ஒரு வெளிப்படைத்தன்மை இருக்குது, அது எப்போவுமே மக்களோடு இருக்குது, அது மக்களோட கொண்டு போய் சேர்க்கறதுக்கு தன்னோட ஒட்டுமொத்த நிர்வாகத்தையும் பயன்படுத்துது, ஒட்டுமொத்த சத்தையும் பயன்படுத்துது. அன்னைக்கு அந்த கூட்டமும் அப்படி தான் நடந்தது. இந்த புத்தக வெளியீட்டு நிகழ்ச்சிங்கிறது அதை அப்படி அறிவிக்கிற நிகழ்ச்சியாக தான் இருந்தது. இந்த 150 சாதனையும் எங்களுடைய தோழர்கள் இல்லாமல் சாத்தியமாகலை. உங்களுக்கு சு வெங்கடேசன் ஒரு முகம் தெரியுது, ஆனால் எங்கள் ஒட்டுமொத்த கட்சியும் இதுக்கு பின்னால் இருக்குது. நாங்கள் வந்து மக்கள்கிட்ட நாங்கள் எந்த விதத்துலையும் வெளியில் கார்ப்பரேட்டுகளுக்கு கடமைப்படாதவங்கிறதுனால நாங்கள் நேரடியாக மக்களுக்கு கடமைப்பட்டவங்க, நாங்கள் மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்ற முயற்சி பண்ணுறோம், ஒரு போராட்டமாக செய்கிறோம் என்பது தான். இது வந்து ஒரு சோறு பதங்கிற மாதிரி தான். எங்கெல்லாம் கம்யூனிஸ்ட் பிரதிநிதிகள் இருக்காங்களோ அங்கெல்லாம் இது போல் மக்களுக்கு கூடுமான வரைக்கும் பொருளுள்ள சாதனைகளை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. பல்வேறு கருத்துக்களை நம்மோடு பகிர்ந்திருக்கிறார் தொலை சிந்தன் அவர்கள். நன்றி. மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம்.